ரத்தம் நம்ம உயிர் வாழ்ற கடைசி நொடி வரைக்கும் அது மட்டும்தான் நம்மளுக்கு சக்தி கொடுக்கும். ரகசியம் கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம மறைக்க வேண்டிய விஷயம். வாம்பயர் உலகத்தில் ரத்தம் ரகசியம் ரெண்டுமே ஒன்று தான். ரத்தத்துக்குள்ள கதைகள் இருக்கு, அனுபவங்கள் இருக்கு, எண்ணங்கள் இருக்கு. மரணம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ற வரைக்கும் அவங்களுக்குள்ள இதுதான் இருக்கும். வாம்பயர்ஸ்க்கு தேவையான விஷயமே ரத்தம் மட்டும்தான். அந்த ரத்தம் வெளியே போன ரகசியமும் வெளியே போன மாதிரி இது ஆரம்பம். கடந்த 50 வருஷமா ரோஸ்லின் என்ற வாம்பயரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவ கொலை பண்ணுவா, வாம்பயர் ரத்தத்தை குடிப்பா, காணாம போன தன்னோட சகோதரியை கண்டுபிடிக்க தடையம் தேடுறான். இப்ப அவளுக்கு தெரியும் இதெல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு வாம்பயர் கூட்டமே நகரத்துல இருக்குன்னு. பேங்காக் இது என்னுடைய ஒரு புது வாழ்க்கையோட ஆரம்பம். அவனுக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே பொண்ணை தான் காதலிக்கிறோம். பெரியவங்க சொல்லியிருக்காங்க, வாம்பயரோட வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் மாதிரியா. இலக்கு இல்லாமல் அந்த பயணத்துக்கு அர்த்தமே கிடையாது. என்னோட இலக்கு என்னங்கிறது எனக்கு தெரியாது. அதே நேரத்தில் என்னோட இந்த பயணம் முழுக்க ரோஸ்லின்காக மட்டும்தான் நான் பயணிக்க போறேன். நாம பண்ற எதுவும்
அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் கடைசியில் ஏதோ ஒரு க்ளூவை விட்டுருவோம். ஏதாவது க்ளூஸ் கிடைக்குதா பாரு. டாக்குமெண்ட்ஸோ இல்லை ட்ரேசஸோ க்ளூவாக யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கும். ரூக்கியவும் வாட்ச்ரா பற்றியும் யோசிச்சுப்பாரு. அப்புறம் பூச்சோங், அவன்தான் நமக்கு இருந்த கடைசி க்ளூ. சில நேரத்தில் க்ளூஸ் எல்லாம் நமக்கு ஸ்பெஷலாக கூட இருக்கலாம். அது நமக்கு எப்படி கிடைக்கும்னு நம்மளுக்கே தெரியாது. நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்த எதையுமே நான் எப்பவும் மறக்க மாட்டேன். என்ன மறைச்சிருந்த எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஜாக், நாங்கள் தேட்டர் க்ளூவோட ஒரு பகுதியாக இருந்தான். ரோஸ்லின் அவனை பற்றி முழுசாக மறந்துட்டா. நான் தப்பு பண்ணிட்டேன். அவனோட ரத்தத்தை நான் குடிச்சிருக்கணும். புஷவங்கும் செத்துட்டான். அவன் ரத்தத்தையும் நான் குடிக்கல. பரவாயில்ல, அதுவும் தப்பு இல்லை. நான் அப்புறமா இங்கே திரும்பி வந்தேன். வேறு ஏதாவது க்ளூ கிடைக்குதானு தேடி பார்க்கணும். அவனுக்கு பொண்ணு ஏதாவது இருக்கா? யாரு நீங்க? நோப், நில்ல. அவ மனுஷி. இந்த வாசனை பார்த்தா தெரியுதா பாரு.
இந்த வாசனை எனக்கு தெரியும். இது நீ க்ளூவா வெச்சுக்கோ. மூ வா சீக்கிரம். ஹலோ. ஆமா ஆமா. ஆ சரி. இதோ உடனே கிளம்பி வரேன். யா நீ கவலைப்படாத, இனிமே நீ எங்க கூட இருக்கலாம். ஜோ என்ன மன்னிச்சிடு. அந்த மகாசமுத்து ஏதோ பெருசா பண்றானே எனக்கு தோணுது. எங்க அப்பா யாரையாவது காயப்படுத்திட்டாரா? ஒரு வழிய நாம சந்திக்க போறோம். ராதிரோம் பாவாய் புது